हेलो फ्रेंड्स, वेलकम टू कोंगु मंडल समेल। इनकी नम्बर रेसिपी पाकपोना और परीच कूट रेसिपी पाकपो। परीच कूट रेसिपी को नहीं कायगरी वेकल वोटे सूटा वांग नम्बर रेसिपी कोल। परीच कूट को पाको इनक्रीडियंट लिस्ट ना डिस्प्ले पटर ना परीच कूट रेसिपी को चव चव एड़े रे चव चव क्यूबा कट पड़ी एचर अर कपासीप नालु वरमलहा ओरु स्पून जीरहम अंजिलेरंद पत्त चिन्ना वेंगायम कोंजों तेंगा मंजल एड़त्तिरुक्केन। इंद चव चवल नाला तोल एड़त्तिट्टु अदुक्कप्पुरम कट पण्णुंग। तोल सीविकोंग इल्लैना तोल उंगलुक्कु नर नरनु तोंडैल ओट्टुम। पासिपर्प्पु अरक्क पासिपर्प्प कळुवि वच्चुकोंग। पासिपर्प्पु मंजल चव चव एल्लात्तैयुम पोट्टु कुक्करल वेग वच्चु एड़ुत्तु वच्चुक्क पोरेन। இப்போ இந்த பொரிச்ச கூட்டுக்கு என்ன அரைச்சு ஊத்துறதுன்னு பார்க்கலாம். நாலு வரமிளகா, ஜீரகம், தேங்காய் இது மூணையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, தாளிச்சு கொட்டை. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கழுவி வச்சுருக்க அரைக்கப் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கூட்டு பக்குவத்தில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் நாலு வரமிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு வச்சு பாசிப்பருப்பு சவ் சவ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, அப்புறம் காயெல்லாம் தெரியாது. ஒரு ரெண்டு மூணு விசில்லே எடுத்துருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நம்ம அப்புறம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வரமிளகா, தேங்காய், ஜீரகம் அதையும் இதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ரெண்டு மூணு கொதி வரணும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த கூட்டை தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு அதுக்கு வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும். இந்த தாளிச்ச பொருளை எடுத்து நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க நம்ம கூட்டு அங்கே இருக்குதுல சவ் சவ் பாசிப்பருப்பு அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம சுவையான சவ் சவ் பொரிச்ச கூட்டு தயார். கூட்டு ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். என்றைக்காவது நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப இல்லை சமைக்கிறதுக்கு போர் அடிக்கிறப்ப இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். சத்தான ரெசிபியும் கூட நம்ம சீக்கிரமும் செஞ்சிடலாம். குழந்தைகளோட மதிய நேர சாப்பாடுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் கொங்கு மண்டல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.